60,000 மாசம் சம்பளம் வாங்குற அரசு பள்ளி ஆசிரியர், மாசம் 6,000 சம்பளம் வாங்குற தனியார் பள்ளி ஆசிரியர்கிட்ட பிள்ளையை ஒப்படைச்சு என் பிள்ளையை நல்லா பாத்துக்கடா அப்படி. உணவளிப்பது, பிள்ளைகளுக்கு உணவளிப்பது, உணவளிச்சு படிக்க வைக்கிறது, இதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒளிப்பதி வேலை, ஐயா சார் சார் குழந்தைக்கு ஊட்டுங்க சார், ஊட்டிட்டு உடனே ஓகேன்னா டக்குன்னு கையை கட்டு வருது. அதான் 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 மாடல், மாடலுங்கிறது நடிக்கும். ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், ஷாருக் கான், சல்மான் கான், இங்கே டோனிலாம் வர்றாருல, அது மாதிரி ஒரு ஒரு டோனி, கொஞ்சம் பெரிய டோனி. ஏ இது இதை வந்து தான் நான் வெறுக்கிறேன். குழந்தைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு உணவளிக்கணும், பாடப்புத்தகம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டின் வளத்தில் மிகச்சிறந்த வளம் என்பது இங்கே பாருங்கள், நீர் வளம், நில வளம், அதை தாண்டி மானுட சமூகத்தின் அறிவு வளம், உடல் நல வளம், நலன், அதுக்கு பிறகு அறிவு வளம். அந்த அறிவு வளத்தை வளர்க்குறதுக்கான கல்விக்கு என்ன வேணாலும் நீங்கள் முதலீடு செய்யலாம். அதில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடு உங்கள் பேரப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்ற தரத்தில் இருக்குமா, அது என்னுடைய உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அரசு நீங்கள் இலவசமாக தானே கல்வியை கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறான், அது ஏற்கனவே இலவசமாக தானே இருக்கு, அது மருத்துவமனைலாம் இலவசமாக தானே இருக்கு. ஏன் இங்கே வா, உங்கள் ஒப்பே முடியலைன்னா எங்கே போய் படுத்தார், ஓம் பிள்ளை இங்கே படிக்குது. எந்த அமைச்சர், எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த பாராளுமன்ற உறுப்பினர், எந்த அரசு அதிகாரி பிள்ளைகள், இல்லை அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருந்தகையின் பிள்ளைகள் அந்த பள்ளி கல்லூரியில் படிக்குதா சொல்லு, நான் பேசுறதை விட்டு கிளம்பிடுறேன். அப்ப காரணம் என்ன, தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை, தரங்கட்டவர்கள் கையிலேயே 50 ஆண்டுகளுக்கு மேலாக என் நாடும் அதிகாரம் இருக்கிறனால அது தரம் இல்லை. ஐயா கலைஞருக்கு முடியல, எங்க படுத்தார், ஒன்று எம்ஜி ராமச்சந்திரா, ஒன்று காவேரி. ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, அப்போலோ. அப்போலோன்னு ஒரு மருத்துவமனை உலக புகழ் பெற்றது, அவர் படுத்ததுனால தான். அப்போ அரசு மருத்துவமனை என்னாச்சு, நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை, நீங்கள் நடத்துகிற பள்ளி கல்லூரி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் நாதியற்ற மக்கள். அப்போ இதையே நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க, அம்மையார் ஜெயலலிதா 70 நாளைக்கு மேலே ஏன் அப்போலோவில் படுக்கணும், அரசு மருத்துவமனை என்னாச்சு, நீங்க போய் பாடுங்க, தரம் தானா கூடும், உங்க பிள்ளைய படிக்கவீங்க, தரம் பள்ளி கல்லூரியில தானா மாறும். ஒரு அம்மா அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற அம்மா சிரிக்கிற சொல்ல, இவருங்க தாமதமா வர்றாங்க, தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு, ஏமா தாமதம் அப்படின்ட்டு, பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. எந்த பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம். 60,000 மாசம் சம்பளம் வாங்குற அரசு பள்ளி ஆசிரியர், மாசம் 6,000 சம்பளம் வாங்குற தனியார் பள்ளி ஆசிரியர்கிட்ட பிள்ளைய ஒப்படைச்சு என் பிள்ளைய நல்லா பாத்துக்கடா அப்படின்னு. இது இது எவ்வளவு பெரிய வலியும் கொடுமையும் பாருங்க, அதுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க ஐயா ஒரு நாள் உட்காந்து இப்படி சாப்பிட்டு உங்க பிள்ளைகளையும் சாப்பிடுவீங்க, அமைச்சர் பிள்ளைகளையும் சாப்பிடுவீங்க.